அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் இயல் ஆறு கற்கண்டு அகப்பொருள் இலக்கணம் இந்த இலக்கண பகுதியை பற்றி தான் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகின்றோம் ஏற்கனவே அகப்பொருள் இலக்கணத்தில் முதற் பொருள் பற்றி பார்த்தோம் இன்று கருப்பொருள் பற்றி பார்ப்போம் அதாவது ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவை எல்லாம் கருப்பொருள்கள் கருப்பொருள்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இது எல்லாமே ஒவ்வொரு திணைக்கும் வேறுபடும் இப்போ வகை நிலங்களுக்கும் உரிய கருப்பொருட்களை பார்ப்போம் முதலில் குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருள்களை பார்ப்போம் இப்போ குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா முருகன் குறிஞ்சி என்றால் மலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன் அந்த மாதிரி ஞாபகம் வைக்கலாம் மக்கள் வந்து குறவர் குரத்தியர் குறிஞ்சி நிலத்தில் உள்ள மக்கள் வந்து குறவர் குரத்தியர் அப்போ குறிஞ்சி அப்படிங்கிறது மலையாக இருக்கிறதுனால அவங்களோட உணவு வந்து நெல் திணை நெல் திணை தான் அவங்களுடைய உணவாக இருக்கிறது விலங்கு அங்கே மலைகள்லேயும் அதிகமான மரங்கள் இருக்குது அதனால புலி கரடி சிங்கம் முதலிய காட்டு விலங்குகள் வாழ் வாழ்கின்றன பூ குறிஞ்சி பூ காந்தல் பூ குறிஞ்சி நிலத்தில் என்ன பூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி பூ காந்தல் பூ மரம் அகில் வேங்கை ஆகியவை குறிஞ்சி நிலத்தில் அதிகமாக கிடைக்கிறது பறவை கிளி மயில் தெய்வம் முருகன் சொல்லும்போது ம பறவை வந்து மயில் ஞாபகம் வச்சுக்கலாம் கிளி மயில் ஊர் சிறுகுடி அந்த மலையில் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து இந்த பழங்குடி மக்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறு சிறு குடியிருப்புகளால் தான் குடியேறுவாங்க அந்த இடத்தை விட்டுட்டு சில காலங்களிலேயே வேறு இடங்களுக்கு சென்று குடிபெயர்ந்து விடுவார்கள் ஆகவே அவங்களுடைய ஊர் வந்து சிறு குடி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நீர் நீர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அருவி சுனை இந்த இரண்டு மூலமாக அவங்களுக்கு நீர் கிடைக்குது அடுத்ததாக பறை வந்து தொண்டக பறை யாழ் குறிஞ்சியாள் பண் குறிஞ்சி நிலத்திற்கு குறிஞ்சி பண் தொழில் இந்த மக்களுடைய பிரதான தொழில் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் அதாவது மலை தேன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ம இப்போ மலையில் வந்து மலை தேன் என்பது மிகவும் பிரபலமான ஒன்று ஆகவே அவங்களுடைய தொழில் தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் கிழங்கு என்பது கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அங்கே மலையில் வந்து அதிகமாக விளையும் ஆகவே கிழங்கு அகழ்தல் அதாவது கிழங்குகளை தோண்டி எடுத்து அதை வந்து வியாபாரம் செய்கிறது இதுதான் வந்து அவங்களுடைய தொழில் ரெண்டாவதா முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் பற்றி பார்க்கலாம் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால் அடுத்ததாக முல்லை நிலம் என்றாலே காடு காடும் காடு சார்ந்த இடமும் அப்படி என்றால் ஆடு மாடுகளை காட்டுக்குள் மேய்க்க கொண்டு செல்வார்கள் ஆகவே மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் பொதுவாக ஆயர் ஆய்ச்சியர் என்று வழங்கப்படுகிறார்கள் உணவு வரகு சாமை வரகு சாமை விலங்கு காட்டில் வாழக்கூடிய எல்லா விலங்குகளையும் இங்கே குறிப்பிடலாம் முயல் மான் புலி அடுத்ததாக பூ முல்லைப்பூ தோண்டிப்பூ முல்லை நிலத்தில் கிடைக்கக்கூடிய பூ முல்லைப்பூ தோன்றிப்பூ மரம் கொன்றை காயா கொன்றை மரம் காயா மரம் பறவை காட்டுக்கோழி மயில் பறவை காட்டுக்கோழி மயில் ஊர் பாடி சேரி அதாவது தரங்கம்பாடி வடசேரி என்று ஊர்கள் இன்றளவும் வழங்கப்பட்டு வருகின்றன ஏனென்றால் இந்த பகுதிகள் முற்காலத்தில் காடுகளாக இருந்த பகுதிகளாக இருந்திருக்கலாம் ஆகவே அப்பெயரால் அழைக்கப்படுகிறது நீர் காட்டாறு மழை பெய்யும் பொழுது ஆங்காங்கே பெய்கின்ற மழை எல்லாம் ஓடி வந்து பெரிய ஆறு போல உருவாகி காட்டாறாக தோன்றி பாய்கிறது காடுகளிலே மேய செல்கின்ற ஆடுகளும் மாடுகளும் இந்த காட்டாறிலே நீர் அருந்திவிட்டு செல்கின்றன பறை ஏறு பறை ஏறுன்னு சொல்றது மாட்டை குறிக்கும் ஆகவே ஏறு கோட்பறை யாழ் முல்லையாழ் பண் முல்லைப்பண் தொழில் ஏறு தழுவுதல் நிறைமெய்த்தல் காட்டுக்குள் ஆடு மாடுகளை மேய்க்கச் செல்லுகின்ற ஆயிரம் ஆய்ச்சியரும் மாலை வரை தன்னுடைய நேரங்களை அந்த விலங்குகளோடு செலவிடுகின்றார்கள் ஆகவே த அவர்களுக்குள் ஒரு அன்புணர்வு வந்துவிடுகிறது அவ்வாறு வந்ததே ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டு நிறை மேய்த்தல் நிறை என்றால் மாடுகள் அதை மேய்த்தல் அவங்களுடைய தொழில் அடுத்ததாக மருதம் மருத நிறத்திற்குரிய கருப்பொருள்களை பற்றி பார்க்கலாம் மருத நிறத்திற்குரிய தெய்வம் இந்திரன் மக்கள் ஊரன் உழவர் உலத்தியர் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடம் ஆகவே அங்கு வயலில் வேலை செய்யக்கூடியவங்க ஊரன் உழவர் உளத்தியர் உழவர் உலத்தியர் உணவு எல்லா வகையான நெல்லும் அங்கே கிடைக்கிறது சென்னல் வெண்ணல் விலங்கு எருமை நீர் நாய் அதாவது மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும் அவ்வாறு வயலும் வயல் சார்ந்த இடமும் ஆகிய இருந்தால் பக்கத்திலேயே குளங்கள் ஆறுகள் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கும் வயலில் உழுவதற்கு எருமை பயன்படுகின்றன ஆகவே எருமை நீர்நாய் பூ செங்கழு நீர் தாமரை குளத்தில் அதிகமான தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன மரம் காஞ்சி மருதம் காஞ்சி மருதம் பறவை நாரை நீர்கோழி அன்னம் நாரை நீர்கோழி அன்னம் பொதுவாக வயல்வெளிகளில் இந்த பறவைகள் அதிகமாக காணப்படும் ஊர் பேரூர் மூதூர் பேரூர் மூதூர் நீர் மனைக்கிணறு பொய்கை அவங்களுக்கு நீர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா மனைக்கிணறு தோறும் கிணறுகள் காணப்படும் அதே போல் வயல்களுக்கு தண்ணீர் பொய்கை மூலமாக கிடைக்கின்றது ஆறுகள் பொய் ஆறுகள் வழியாக வந்து பொய்கைகளில் நிரம்பி பொய்கை என்றால் குளங்கள் குளங்களில் நிரம்பி கிடைக்கிறது பறை மணமுழா நெல்லரி கிணை மணமுழா நெல்லரி கிணை நெல்லறிக்கிணை கிணைனா அறுவடை பண்ணுறது யாழ் மருத யாழ் பண் பண் தொழில் நெல்லறிதல் களை பறித்தல் அடுத்ததாக நெய்தல் நெய்தல் நிலத்திற்குரிய கருப்பொருள் தெய்வம் நிலத்திற்குரிய தெய்வம் வருணன் மக்கள் பரதன் பரத்தியர் என்ன கடலும் கடல் சார்ந்த இடமும் அவங்களுடைய தொழில் மீன் விற்பனை செய்தல் ஓ ஆகவே அந்த மக்கள் பரதன் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் என்று அழைக்கப்பட்டார்கள் உணவு மீன் உப்புக்கு பெற்ற பொருள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்வார்கள் அந்த மீன்களை கொண்டு வந்து அதை வியாபாரம் செய்து என்ன பொருட்கள் தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வார்கள் அதே போல் உப்பு உவர் நிலங்கள் காணப்படும் அங்கே கடல் நீரை செலுத்தி வெயில் மூலமாக அது நன்றாக காய்ந்து அதிலிருந்து கிடைக்கப்பெறுவதுதான் உப்பு இவ்வாறு உப்பு விளைவிப்பார்கள் ஆகவே மீனும் உப்பும் விற்கும்போது விற்ற பின்னர் அவங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் ஆகவே மீன் உப்புக்கு பெற்ற பொருள் தான் அவங்களுடைய உணவு விலங்கு முதலை சுறா கடல்வா கடல்வாழ் விலங்குகளை இதில் சொல்லியிருக்கு முதலை சுறா பூ தாழை நெய்தல் தாளம்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தாழை நெய்தல் மரம் புன்னை மரம் ஞாழல் மரம் புன்னை ஞாழல் பறவை கடற்காகம் பறவை கடற்காகம் ஊர் பட்டினம் பாக்கம் பட்டினம் அதாவது கடற்கரை நகரங்கள் நாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் எல்லாம் பார்த்தோன்னா அது கடற்கரை நகரங்கள் மீனம்பாக்கம் கோடம்பாக்கம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஊர்கள் நீர் மணற்கிணறு உவர்களி மணற்கிணறு அப்படின்னா மணற்பாங்க கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதிகள் மணற்பாங்கான இடங்களாக காணப்படும் அங்கே தோண்டப்பட்டு சிறு வளையங்கள் அதாவது வட்டுகள் இறக்கி அதன் மூலமாக நல்ல நீரை தேக்கி பருகிக் கொள்வார்கள் அதற்கு மணற்கிணறு என்று பெயர் அடுத்தது பறை மீன் கோட்பறை பறை மீன் பறை யாழ் விளறியாள் யாழ் விளறியாள் பண் செவ்வழிப்பண் பண் செவ்வழிப்பண் தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைத்தல் மீன்பிடித் தொழிலும் உப்பு விளைவிக்கிற தொழிலும் அவங்களுடைய முதன்மையான தொழில் அடுத்ததாக பாலை நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் பற்றி பார்க்கலாம் பாலை நிலத்திற்குரிய தெய்வம் கொற்றவை கொற்றவை என்றால் துர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் பாலி நில மக்கள் எயினர் எயிட்டியர் எயினர் எயிட்டியர் அதாவது வழிப்பறி பண்ணுறவங்க உணவு சூறையாடலால் வரும் பொருள் சூறையாடல் என்பது திருட்டு அந்த வழியாக மக்கள் பயணம் செய்யும் போது அந்த மக்களை அடித்து அவங்களுடைய பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் நகைகளையும் பணத்தையும் திருடி சென்று விடுவார்கள் அதை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அவங்களுடைய உணவு அவங்களுடைய தொழிலே வழிப்பறியாக தான் இருக்கும் விலங்கு வலி இழந்த யானை வலி இழந்த யானை பூ குரவம் பாதிரி மரம் இலுப்பை பாலை பறவை புறா பருந்து புறா பருந்து ஊர் குறும்பு ஊர் குறும்பு நீர் வற்றிய சுனை கிணறு அதாவது ஆழமான வற்றி சுனை பறை துடி பறை துடி யாழ் பாலையாள் பன் பண் பஞ்சுரப்பண் தொழில் வழிப்பறி நிறை கவர்தல் வழிப்பறி என்பது திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நிறை கவர்தல் என்பது ஆடு மாடுகளை திருடி கொண்டு செல்லுதல் மாணவர்களே உங்களுக்கு இந்த இலக்கண பகுதி புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி